ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போதுமே லைஃப்பில் ரெண்டு விதமான மனுஷங்களை சந்திச்சிருப்போம். அதில் ஒருத்தவங்க ஏழையாக வந்துட்டு இருப்பாங்க, ஒருத்தவங்க பணக்காரனாக வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் பணக்காரங்களும் இருக்கிறவங்க ஏழையாக இருந்து தான் பணக்காரனாக இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே டிஃப்ரெண்ட்டான மைண்ட் செட் இருக்குது. ஏழையாக இருக்கிறவங்க என்கிட்ட கொஞ்சம் பணம் இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லுவாங்க. அதே பணக்காரங்களும் இருக்கிறவங்க நான் நிறையா பணம் வச்சிருந்தாலும் என்கிட்ட சந்தோஷம் மட்டுமே இல்லைன்னு மட்டும் சொல்லுவாங்க. இந்த ரெண்டு கேட்டகரியில் இருக்கிறவங்க பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் சொல்ல போகிற ஸ்டோரி உங்களுக்கு புரியுதுன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ சின்ன வயசுலேருந்து எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், நம்மளும் படித்து பெரியாளாகி கை நிறைய சம்பாதிச்சு நம்ம வீட்டில் உள்ளவங்களெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. அண்ட் சின்ன வயசில் பாதி பேர் அவங்க வீட்டில் உள்ள பெரியவங்க கிட்ட தான் வளர்ந்துருப்பாங்க. சின்ன வயசில் அவங்க சொல்கிற ராஜாக்களோட கதைகள்லாம் கேட்டு நம்மளும் ஒரு மன்னராக ஆகணும், ஒரு நாட்டை ஆளணுங்கிற ஆசை நம்ம எல்லாருக்குமே வரும். ஸோ கடைசியில் அவனோட பாட்டி நீ நல்லா படித்தா மட்டும்தான் ஒன்னாலே அந்தமாரி ராஜா ஆக முடியும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. யாராக இருந்தாலும் சரி, யாராச்சும் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அதோட எஃபர்ட் நம்ம மனசுக்குள்ளே ரெண்டு மூணு நாளைக்கு ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அதனால் அந்த பையன் நல்லா படித்து நானும் ஒரு பெரிய ஆகணும்னு சொல்லிட்டு நினச்சி அடுத்த நாள்லேருந்து உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறான். புக்கை திறந்து உட்காந்துக்கப்புறம் தான் புரியுது, படிக்கிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது, அது ரொம்ப கஷ்டமான விஷயம், அது நம்ம மண்டைக்கெல்லாம் ஒத்து வராது, நம்மளுக்கு எட்டவே எட்டாதுன்னு அவனுக்கு அப்போ தான் புரிய வருது. படிக்க மட்டும் ஆசைப்பட்டால் பார்த்தது அதுக்கு உண்டான ஃபுல் எஃபெக்ட் போட்டால் தான் நம்மளால் படிக்க முடியும்னு அவன் அதுக்கப்புறம் யோசிக்க ஆரம்பித்தான். பட் அவன் அதுக்கப்புறம் ட்ரை பண்ண எல்லா விஷயங்களையும் அவனால் சக்ஸஸை பார்க்கவே முடியல, வெறும் ஏமாற்றத்தை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தான். போக போக அவனுக்கும் வயசாகிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் அவனோட ஃபேமிலியை அவன் ரன் பண்ணுற மாரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. இவரோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ரொம்பவே லோவாக இருந்துச்சு. நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணி அவனை இல்லாட்டி நம்ம வாழ்க்கையை இப்படியே போய்டும், இன்னைக்கு இல்லைனாலும் இன்னொரு நாள் நம்ம ரோட்டுக்கு வந்தரோட அவனுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. ஃபைனலாக அவன் ஒரு முடிவு எடுத்தால் இங்கேருந்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம வெளிநாடு போய் நல்லா சம்பாதிச்சு ஊருக்கு வந்து நம்ம பெற்றோர்களும் நல்லா பார்த்துப்போம் அப்படின்னு நினச்சான். ஸோ நினச்ச மாரி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஃபாரின் போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. எல்லாருமேரையும் ஒரு நார்மலான வேலை பார்க்கக்கூடாது, நம்ம ஒரு வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஒரு பெரிய ஒரு தொழிலதிபர்கிட்ட வேலைக்கு சேரணும்னு ரொம்ப ஆசையோட ஃபாரின் கண்ட்ரி போகிறார். ஸோ அவர் நினச்ச மாதிரியே அந்த கண்ட்ரியில் உள்ள ஒரு பெரிய பணக்காரர்கிட்ட பிஏவை ஜாயின் பண்ணுறாரு. இவருக்கு படிப்பு அறிவு மட்டும்தான் இல்லை, பட் அவருக்கு உண்டான ஜென்ரல் நாலேஜ் நிறையவே இருக்குது. அவருடைய திறமையை வச்சு ஒரு நாளைக்கு பல லட்சங்கள் சம்பாதிக்க ஆரம்பித்தார். அவர் இது வரைக்கும் அவரோட லைஃப்பில் பார்க்காத அளவுக்கு சம்பாதிக்க ஆரம்பித்தார். சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸின்னு நினச்ச இவர் நம்ம ஏன் அடுத்தவங்களுக்காக நம்ம உழைப்பை கொடுக்கணும், நமக்காக நம்ம உழைப்பை கொடுப்போமே நினைக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவர் அவருக்காக மட்டுமே சம்பாதிக்க ஆரம்பித்தார். பணம் தன்னோட கண்ணை மூடுறது கூட தெரியாத அளவுக்கு சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தார். பணம் மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கை, பணம் இருந்தால் யாரை வேணால் அடிமைப்படுத்தலாம், யாரை வேணால் நம்ம ஆட்சி செய்யலாம், பணம் மட்டும்தான் நம்மளோட உலகம் அப்படின்னு அவரோட கண்ணையே பணம் மறைச்சிருச்சு. ஒரு கட்டத்தில் அவர் சொந்த பந்தங்கள் எல்லாரையும் மறந்துட்டு, கூட பிறந்தவங்க எல்லாரையும் மறந்துட்டு சந்தோஷமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். போக போக தான் அவளுக்கு புரிய வருது, நம்ம சந்தோஷமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம், எவ்வளோதான் பணம் இருந்தாலும் நம்மளாடி சந்தோஷத்தை மட்டுமே நம்மளால் வாங்க முடியல. இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக கிராமத்தில் ஒரு ஆள் மீட் பண்ண போகிறாரு. அந்த கிராமத்தில் ஒரு ஆள் அவரோட குடும்பத்து கூட ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறத இவரோட கண்ணால் இவர் பார்க்குறாரு. ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருக்கிற இவரால் எப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுதுன்னு இவர் நினைக்கிறாரு. அவருடைய சந்தேகங்களை தீர்த்துக்க அவர் கூப்பிட்டு பேசுகிறாரு. இவ்வளோ ஏழ்மையான நிலமையிலே உங்களால் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியுது, பணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை எப்படி நீங்கள் எல்லாரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அங்கே உள்ள ஒரு விவசாயி உங்களோட பணங்கள்லாம் எங்கே இருக்குது, எங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இவர் சொல்கிறாரு, என்னோடய பணங்கள்லாம் பத்திரமா பேங்க் லாக்கரில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொன்ன பதிலை கேட்டு எல்லாரும் சிரிக்க ஆரம்பித்தாங்க. ஏன் எதுக்காக எல்லாரும் என்னை பற்றி சிரிக்கிறீங்க அப்படின்னு இவர் கேட்குறாரு. நீங்கள் சொன்ன உங்களோட சந்தோஷம்லாம் இன்னொருத்தவருடைய இடத்துல பத்திரமாக இருக்குது, ஆனால் இப்போ உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு இவர் இவரை பற்றி கேட்குறாரு. அவர் கேட்ட கேள்விக்கு எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியாத நிலைமைக்கு இவர் தள்ளப்பட்டார். அதுக்கு இந்த விவசாயி சொன்ன பதில், எங்ககிட்ட காசு பணம் இல்லைனாலும் சரி எங்களோட குடும்பத்தை கூட நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கோம், எங்களுக்கு பணம் முக்கியம் கிடையாது, எங்களை சுற்றி இருக்கிற சொந்த பந்தங்கள் தான் எங்களுக்கு முக்கியம்னு சொல்கிறாரு. அவர் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் அவருடைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே அங்கே உள்ள அநாத ஆசிரமத்துக்கே ஒப்படைச்சார். மறுபடியும் அவரோட ஊருக்கே அவர் திரும்பி போனார். தன்னோட சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் பார்த்து அவங்க கூட ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தார். ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ காசு பணம் வச்சுருந்தாலும் சரி, அந்த ஏழை மக்கள்கிட்ட இருக்கிற அந்த ஒரு தூய்மையான ஒரு சந்தோஷத்தை நம்மளை எவ்வளோ காசு கொடுத்தாலும் வாங்க முடியாது. அண்ட் இன்னொன்று சொல்லிக்க ஆசைப்பட்றேன், ஊருக்கே சோறு போடுறோம் விவசாயி, அண்ட் உலகத்தை பசுமையாக்குறோம் விவசாயி. விவசாயங்களை காப்போம், பூமியை பசுமையாக்குவோம்.